அதெல்லாம் எங்க இல்ல குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு இங்க இரு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சார் ஜென் செக்ஷன் தேர்ட் ஃப்ளோர் இல்ல நான் ராவ் அங்க தான் வந்தேன் லேடிஸ் கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன் சரி என்ன சைஸ் வேணும் சைஸ் தெரியாதுங்களே சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார் மத்தபடி எல்லாமே நார்மல் தாங்க இந்த சைஸ் சரியா இருக்கும் இத கிஃப்ட் பார்சல் பண்ண முடியுமா கிஃப்ட் கொடுக்க எவ்வளவு பொருள் இருக்கு இத போய் வாங்கி தரீங்களே சார் லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் நீயே கட்டி விடுன்னு சொன்னா அதுக்குதான் இந்த வாட்டி ஏய் உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு ஜென் செக்ஷன் தேர்ட் ஃப்ளோர் தானுங்க நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கறங்க இந்த ஆசாமிய பத்த ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்டமர்ஸ் ஆவா சீ அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லப் போறேன் என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தான எங்க என்ன பண்ற இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரி டைம் என்ன 10:35 சரி சரி கஸ்டமரை பாரு எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லிடி ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க உங்க வீடு எனக்கு தெரியும்டி ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ ஐயோ என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே பரவாயில்ல நான் அப்படி சொல்றேன் மனசுல ஏத்துக்கோ எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார் பேட் அண்ணா எங்கடா இருக்கீங்க டூலெட் போடு பாத்தங்கடா வீட பாத்தியாடா பாத்தனே அவுட்லுக் எப்படி இருக்கு மேல் போஷன் தான் வீடு புடிச்சிருக்கு நல்லா இருக்குங்கண்ணே வீடு புடிச்சிருந்தா டக்குல அட்வான்ஸ் குடுத்து வந்தே மிச்ச பணத்தை நான் வந்து குடுத்துக்கறேன் சரிங்கண்ணே நோபா கேட்டே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்க டூலெட் போர்டு இருந்ததுங்க சார் ஆமா இருந்தது இப்ப காணுமே சார் மூணாத்தருல இந்த மாதிரி ஒரு டூலெட் போர்டு தொங்கிட்டு இருக்கு அதை எவனாச்சும் கைட்டுறதுக்குள்ள யாராவது அட்வான்ஸ் குடுக்கறதுக்குள்ள போய் பாரு போ மேடம் டூலெட் போர்டு பார்த்தேன் மாடி போஷன் தாங்க 3000 ரூபாய் வாடகை 15000 ரூபாய் அட்வான்ஸ் பரவாயில்லைங்க மேடம் நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா பேச்சுலர் தான் மேடம் அப்போ 3500 ரூபாய் வாடகை 20000 ரூபாய் அட்வான்ஸ் பரவாயில்லையா பரவாயில்லைங்க மேடம் வெயிட் பண்ணுங்க இந்தாங்க கி மாடியில போய் பாருங்க பரவாயில்லைங்க அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்ப வீட்டுக்கு எப்ப கூடி வருவீங்க மேடம் இன்னைக்கு நைட்டே வந்தறேன் மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்க தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்க வீட்டுக்கார கூட்டி சேர்த்தாதீங்க சேர்த்துட்டீங்கன்னா ரோடி பண்ண காதல பத்தி பேசியே கழுத்தத்துல இல்ல அந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லை அப்படின்னா சரி